இது எங்களுக்கெல்லாம் வந்து முதற்கண் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சங்கர் கணேஷ் அண்ணங்கிட்ட அவரை வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக நான் பார்த்துருக்கேன். நானும் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன். அண்ணங்கிட்ட சங்கர் கணேஷ் அண்ணங்கிட்ட நான் வீணா பிளேயராக இருந்திருக்கேன். எனக்கு முதல்ல என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவரும் அவர் தான். என்னென்னா நிறைய பேர் சொன்னாங்க என்னை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அவர் தான். துர்கான்ற படத்திற்கு முதல்ல வீணா வாசிக்கிறதுக்கு என்னை ஒரு 2-9 காட்சிட்டுக்கு அதுக்காக வந்து நான் அவர்கிட்ட மார்னிங் போயிட்டு அந்த நான் வாட்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லா இருக்கு நீ 2-9 வந்து ஜாயின் ஆயிக்கும்னு சொல்லி எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தவர் சங்கர் கணேஷன். அவரிடம் வந்து உதவியாளராக கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருந்த ராஜேஷ் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு இதே இந்த ஆர்ட்லேயே வந்து ஒரு பெரிய இசையமைப்பாளர் ஆகிறது என்பது ஒரு விஷயம். ஆனால் இன்னொரு கிராஃப்ட் ப்ரொடியூசரில் வந்து அதில் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு முதல் படமாக தயாரிச்சிருக்காரு. அதுக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கொரோனா சமயத்தில் வந்து அவர் வந்து எங்களுடைய இசைக்கலைஞர்கள் சங்கத்துக்கு கிட்டத்தட்ட 500 பேருக்கு 25 கிலோ அரிசி மூட்டையை அந்த ஸ்பாட்லே ஒரு ராஜேஷ் கொஞ்சம் நம்ம மெம்பர்ஸ்க்கெலாம் தேவைப்படுது கொஞ்சம் நீங்கள் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க சொன்ன அடுத்த செகண்டே வந்து லாரியில் அனுப்பிச்சு இவங்க எங்கள் யூனியன் பக்கத்தில் தான் இருக்குது கமலாத்தட்டர் பக்கத்தில் இல்லைங்க அங்கே அந்த சமயம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சமயம். லாரிலாம் வர முடியாத ஒரு சமயத்தில் மெனக்கிட்டு இருந்து அனுப்பிச்சு எங்களுடைய 500 உறுப்பினர்களுக்கு அந்த சமயத்தில் எல்லாருக்கும் அரிசி மூட்டை கொடுத்தவர் அவர் என்பதை சொல்லிக்கொள்வதில் ஒரு தலைவனாக நான் வந்து அவருக்கு நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த மேடையில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை எங்களுடைய பெப்சி தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர்கே செல்வமணி அண்ணா வந்து 25,000 பேர்களுக்கும் வந்து அன்னைக்கு அன்னதானம் கொடுத்தவர். அவர் வந்து அவரின் இந்த நிகழ்ச்சிக்கு 23 கிராஃப்டுக்கும் ஒரு உறுதுணையாக இருந்த எங்களுடைய தலைவர் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நன்றியை சொல்லியிருக்கேன். ராஜேஷ் அவர்கிட்ட வந்து நல்ல இசை ஞானம். ஏன்னா அவங்க வந்து ஒரு இசை பரம்பரை சேர்ந்தவர்கள். அவங்க அம்மா வந்து ஒரு ஏஐஆர் ஆல் இண்டியா ரேடியோட ஆர்டிஸ்ட். அவங்க வந்து அந்த ஒரு இசை வம்சத்தோடு வந்ததுனால அவருக்கு கொஞ்சம் கர்நாடக சங்கீதமும் நல்லா தெரியும். வெஸ்டர்ன் மியூசிக் நல்லா படிச்சிருக்காரு. அவருடைய இசைத்திறனும் மிக அளவில் வர வேண்டும். ஏதாவது ரசிகர்களுக்கு வந்து நான் 2 பாடல்கள் பார்த்தேன். அந்த மெலடி சாங் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ராஜேஷ். வாழ்த்துக்கள். அதே மாதிரி குத்து சாங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எங்களுடைய தினேஷ் மாஸ்டருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரும் ஒரு யூனியனோட தலைவர் தான். அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜேஷ் அவர்களுக்கு இப்படி ஒரு அந்த பாடல் வந்து ஒரு ஹீரோனா ஒரு பெரிய அளவில் காஸ்டியூம்ஸ் வேணும் அப்படிலாம் கேட்பீங்க. இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப ஈஸியாக அந்த பாடல் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி நீங்கள் அதை நடித்து கொடுத்துருக்கீங்க. அதை கோரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இனியா மேடம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் வாழ்த்துக்கள். இது என்னென்னா ஒரு சகோதரனாக நான் இங்கே இருந்து நான் வந்து என்னோட ராஜேஷுக்கு நான் வந்து வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஏன்னா இந்த ராஜேஷ் வந்து என்னோட நெருங்கிய நண்பன் சகோதரன் என்ன சொல்லலாம். இவன் வந்து ஒரு பெரிய அளவில் வரணும் பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் என்பதுதான் என்னுடைய கனவு. அந்த கனவு உங்களால் மட்டுமே நிஜமாக்க முடியும். அந்த நிஜத்தை நீங்கள் மிக விரைவில் நிறைய படத்தை தயாரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தயாரிப்பாளராகவும் நல்ல படங்களுக்கு இசையமைக்க ஒரு இசையமைப்பாளராகவும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நிர்வாகத்தின் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.